Welcome student, class 8, science unit 15, chemistry in everyday life, part 8, solar energy. Chemistry in everyday life. In the lesson, learning objectives are know about different types of hydrocarbons, understand the formation of fossil fuels, list out the properties and uses of different fuel gases, understand the process involved in the refining of petroleum, know about the types and uses of coal, know about characteristics of ideal fuel, list out the applications of solar energy. இதெல்லாம் உங்களுக்கு learning objectives ஆ கொடுத்துருக்காங்க. இந்த chemistry in everyday life அப்படிங்கிறதுல நாங்கள் போட்டு வந்த எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸை நாங்கள் ரீட் பண்ணும்போது என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸை நம்ம அட்டைன் பண்ணியிருக்கோங்கிறது உங்களாலேயே சொல்ல முடியும். இப்போ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ங்கிறது ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் வரும். அதே மாதிரி ஃபியூவல் கேஸஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதோட யூசஸ் வந்து செகண்ட் அண்டு தேர்டு டாப்பிக்கில் வரும். ரிஃபைனிங் ஆஃப் பெட்ரோலியம் அப்படிங்கிறது ஃபிஃப்த்து டாப்பிக்கில் வரும். கோலோட டைப்ஸ் என்ன இருக்குது அதோட யூசஸ் என்னங்கிறது ஃபோர்த்து டாப்பிக்கில் வரும். ஒரு ஐடியல் ஃபியூவலோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிக்ஸ்த்து டாப்பிக்கில் பார்த்தோம். இப்போ இன்றைக்கி நம்ம சோலார் எனர்ஜியை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் இந்த லெசனோட லாஸ்ட் டாபிக். கான்செப்ட் மேப், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். இந்த லெசனில் உங்களுக்கு 8 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் ஹைட்ரோ கார்பன்ஸ், செகண்ட் டாபிக் நேச்சுரல் கேஸ், தேர்டு டாபிக் அதர் கேஸஸ், ஃபோர்த்து டாபிக் கோல், ஃபிஃப்த்து டாபிக் பெட்ரோலியம், சிக்ஸ்த்து டாபிக் ஃபியூவல்ஸ், செவன்த் டாபிக் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி, எயித்து டாபிக் சோலார் எனர்ஜி. இதில் இன்றைக்கி நம்ம சோலார் எனர்ஜி தான் பார்க்க போகிறோம். இப்போ கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் அப்படிங்கிறதுல கெமிஸ்ட்ரி இல்லாத இடமே கிடையாது. இப்போ நம்ம ப்ரீத் பண்ணுறதுலேருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து எல்லா இடத்துலையும் கெமிஸ்ட்ரி இருக்கும். அப்போ கெமிஸ்ட்ரி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல கெமிக்கல் காம்பவுண்டு இருக்கும். இப்போ இந்த உலகத்தில் நிறைய கெமிக்கல் காம்பவுண்டு இருந்தாலும் அவங்க வந்து ஹைட்ரோ கார்பன்கிற ஒரு காம்பவுண்டு எடுத்து உங்களுக்கு இந்த லெசனில் சொல்லித்தராங்க. இப்போ ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொன்னால் அந்த காம்பவுண்டில் ஹைட்ரஜனும் கார்பனும் மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஒரு ஆர்கானிக் மேட்டர். ஆர்கானிக் அப்படின்னு சொன்னால் லிவிங் திங்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிறது. எதெல்லாம் லிவிங் திங்ஸ்? பிளான்ட் அண்டு அனிமல்ஸ். அப்போ பல கோடி வருஷங்களுக்கு முன்னாட பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் வந்து இறந்து போன உடனே மண்ணோட மண்ணாக மக்கி அங்கே கீழே கிடைக்கும். அடியில் இருந்து தான் நமக்கு அந்த ஹைட்ரோ கார்பன்ஸ், பூமியோட அடி பகுதியிலேருந்து நமக்கு ஹைட்ரோ கார்பன்ஸ் கிடைக்குது. இதுதான் ஹைட்ரோ கார்பனோட சோர்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது எப்படி வந்து எண்ணெயும் தண்ணியும் ஒன்றுக்கொன்று பகையாக இருக்குமோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸை எழுதிடலாம். ஏன்னு சொன்னால் ஆயில் வந்து தண்ணியில் கரையாது, அப்போ இன்சாலிபிள் இன் வாட்டர். அதே மாதிரி ஆயிலோட டென்சிட்டி வாட்டரோட டென்சிட்டியை விட கம்மியாக இருக்கிறதுனால ஆயில் மிதக்கும். அப்போ அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் வந்து லென்ஸ் டென்சிட்டி, அதனால் இது ஃப்ளோட் ஆன் வாட்டர். அதே மாதிரி ஆயில் என்ன பண்ணோம், ஆக்சிஜன் சப்ளை கிடச்சிருச்சுன்னா எரிய ஆரம்பிச்சோம். அதே மாதிரி ஹைட்ரோ கார்பனும் அப்படி தான், ஆக்சிஜன் கிடச்ச உடனே எரிய ஆரம்பிச்சிடும், நமக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கொடுக்கும். ஹைட்ரோ கார்பன் வந்து கேஸாகவும் கிடைக்கும், லிக்யூடாகவும் கிடைக்கும், சாலிடாகவும் கிடைக்கும். கேஸாக கிடைக்கிறதுக்கு மீத்தேன் ப்ரொப்பைன் எக்ஸாம்பிள், லிக்யூடாக கிடைக்கிறதுக்கு ஹெக்ஸேன் பென்சின் எக்ஸாம்பிள், சாலிடாக கிடைக்கிறதுக்கு வேக்ஸ் எக்ஸாம்பிள். ஹைட்ரோ கார்பன் வந்து அது ஒரு பாண்டு வந்து இருக்கும். அந்த பாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செயின் மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டினால் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும். அதை நம்ம கேட்டனேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது டைப்ஸு. ஹைட்ரோ கார்பனில் ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன், அரேன்ஸ் அப்படின்னு ஃபோர் டைப்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு வந்து ஆல்கேன்கிறதுல மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், பென்டேனை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. செகண்ட் டாபிக் வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது ஹைட்ரோ கார்பன், அதாவது இப்போ ஒரு கோல் நம்ம எடுக்கிறோம்னு சொன்னால் கோலோட மேற்பகுதியில் வந்து இந்த நேச்சுரல் கேஸ்ங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த நேச்சுரல் கேஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் லோயர் இல்லைனா ஹையர் ஆல்கேன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைடு நமக்கு கிடைக்கும். லோயர் ஹைட்ரோ கார்பன்ங்கிறது மீத்தேன், ஈத்தேன். ஹையர் ஹைட்ரோ கார்பன்ங்கிறது ப்ரொப்பேன், பென்டேன் அப்படிங்கிறது. இப்போ இதோட யூசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நமக்கு கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் தான் நமக்கு தெரியும், சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுவோம். அப்போ அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை லிக்யூடாக மாற்றி பண்ணுவாங்க. அதனால் அதுக்கு வந்து எல்என்ஜி அப்படின்னு பேர். அடுத்த தேர்ட் டாபிக் வந்து அதர் கேஸஸ். அதில் வந்து நம்ம ப்ரொடியூசர் கேஸ், கோல் கேஸ், வாட்டர் கேஸ், பயோகேஸ் பார்த்தோம்.
प्रोड्यूसर गैस अभी कार्बन मोनाक्साइडु नाइट्रोजनुम सेंदु कोल गैस अभी कार्बन मोनाक्साइडु हाइड्रोजन मीथेन सेंदु वाटर गैस कार्बन मोनाक्साइडु हाइड्रोजन सेंदु बायो गैस कार्बन डाइऑक्साइडु मीथेन सेंदु फोर्थ टॉपिक वंदु कोल इदुक्कु नम्म टू वीडियोस पोट्टिरुंदोम एक्सट्रैक्शन अंड टाइप्स कु ओरु वीडियोवुम यूसर्स अंड प्रोडक्ट्स कु ओरु वीडियोवुम पोट्टिरुंदोम एक्सट्रैक्शन अप्पडिनु सोन्ना अदु भूमियिल एंगे किडैक्कुदुंगरद पोरुत्तु रेंडा पिरिप्पांगा सर्फेस मैनिंग अंडरग्राउंड मैनिंग सर्फेस मैनिंग अप्पडिनु सोन्ना भूमियोड मेर्परप्पुल किडैच्चदुन्नु सोन्ना जस्ट अंद सॉयिल रिमूव पण्णिट्टु तोंडी एडुत्तुरुवांग अंडरग्राउंड मैनिंग आलत्तुल इरुंददुन्ना ओरु टनल सुरंग मारि अमैच्चि अंडरग्राउंड मैनिंग मूलमा எடுப்பாங்க டைப்ஸ் அப்படினு பாக்கும்போது கோல்ல கார்பனோட கண்டென்ட் எந்த அளவுக்கு இருக்கு அதோட ஹீட் நமக்கு எவ்வளவு கொடுக்குதுங்கறத வச்சு அத 4 டைப்ஸா பிரிக்கறாங்க லிக்னைட் சப்மிட்டுமினஸ் பிட்டுமினஸ் ஆந்த்ரசைட் லிக்னைட்ங்கிறது லோயர் கிரேட் ஏன்னா அதுல கார்பன் கண்டென்ட் வந்து 25 டு 35 இருக்கும் சப்மிட்டுமினஸ் அப்படிங்கிறதுல 35 டு 44 இருக்கும் பிட்டுமினஸ்ல கார்பன் கண்டென்ட் பாத்தீங்கன்னு சொன்னா 45 டு 86 இருக்கும் அடுத்தது ஆந்த்ரசைட் அப்படிங்கறத ஹையர் கிரேட் அதுல கார்பன் கண்டென்ட் வந்து 86 டு 97 வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க இப்போ இந்த கோல் வந்து நிறைய இடங்கள்ல நமக்கு யூஸ் ஆகும் ஒரு பேப்பர் செய்யறதுல இருந்து லூப்ரிகன்ட் செய்யறதுல இருந்து ஒரு இப்போ நெய்வேலியில பழுப்பு நிலக்கரி வச்சு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்கல்ல அதுல இருந்து அந்த பழுப்பு நிலக்கரிங்கறத லிக்னைட் அதுல இருந்து நமக்கு வந்து நிறைய இடங்கள்ல இந்த கோல் வந்து யூஸ் ஆகும் அடுத்து ப்ராடக்ட் நம்ம வந்து அதுல டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன்ங்கற மெத்தட யூஸ் பண்ணுவாங்க அப்படினு சொன்னா இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் காற்று இல்லாத இடத்துல நம்ம கோலை எரிச்சோம்னு சொன்னால் அது வந்து எரியாமல் நமக்கு வந்து பை ப்ராடக்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1000 வரைக்கும் கொடுக்கும் அதில் மெயினாக அவங்க 4 ப்ராடக்ட்ஸும் சொல்லித்தராங்க உங்களுக்கு ஒன்று வந்து கோக் கோல்தார் கோல் கேஸ் அமோனியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்த்து டாபிக் வந்து பெட்ரோலியம்மை பற்றி பார்த்தோம் பெட்ரோலியம் அப்படிங்கிறதும் க்ரூடு ஆயில் அப்படிங்கிறதும் பிளாக் லிக்யூடுங்கிறதும் கச்சா எண்ணெய் அப்படிங்கிறத தான் குறிக்குது இப்போ அதோட அக்கரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யுஎஸ்ஏ குவைத் ஈரான் ஈராக் ரஷ்யா மெக்சிகோலெலாம் கிடைக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அசாம் குஜராத் மகாராஷ்டிரா மும்பையிலெலாம் கிடைக்கும் அடுத்ததாக வந்து ரிஃபைனிங் ஆஃப் க்ரூடு பெட்ரோலியம் ரிஃபைனிங்னால் க்ளீன் பண்ணுறது அதாவது சுத்திகரிக்கிறது அப்போ பெட்ரோலியம் நம்ம எர்த்துலேருந்து எடுக்கும்போது அதோட உப்பு தண்ணியும் சேர்ந்து வந்துடும் அதை முதல்ல ரிமூவ் பண்ணணும் அடுத்தது சல்ஃபர் காம்பவுண்டு இருக்கும் அதுவும் கெடுதல் செய்கிறது அதை ரிமூவ் பண்ணிடணும் தேர்டாக வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஃபர்னஸில் வந்து 400 டிகிரி செல்சியஸில் அந்த க்ரூடு பெட்ரோலியமாக உள்ளே அனுப்பின உடனே அது நல்ல அந்த வேப்பர் வந்து உச்சி வரைக்கும் போகும் அப்போ ஒவ்வொரு பாய்லிங் பாயிண்ட்லேயும் அதை நம்ம வந்து கூல் பண்ணணும் குளிர்விச்சோன்னு சொன்னால் நமக்கு ஒவ்வொரு ப்ராடக்டாக கிடைக்கும் அந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டவ்வுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்பிஜின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இது அப்புறம் பெட்ரோல் கெமிக்கல்ஸ் அப்புறம் கெரோசின் டீசல் லூப்ரிகேட்டிங் ஆயில் ஃபியூவல் ஆயில் அப்படின்னு கிடைக்கும் ஃபைனலாக ஒரு கசடு ரெசிடியூ அடியில் வந்து தங்கி இருக்கும் அதை வந்து நம்ம தார் ரோட்டுக்கு தார் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்போ பொதுவாக இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பெட்ரோகெமிக்கல்ஸ் அப்படிங்கிற நேமில் நம்ம இப்போ சொன்னது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் அப்போ யூசஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இதெல்லாம் சொன்னோம் இல்லையா அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு நம்ம யூசஸ்க்கு எழுதிடலாம் அடுத்ததான் நம்ம 6th டாபிக் வந்து ஃபியூவல் பார்த்தோம் அப்போ செகண்டு தேர்டு டாபிக் வந்து ஃபியூவல் கேஸஸ் பார்த்தோம் 6th டாபிக் வந்து ஃபியூவல் ஃபியூவல் வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் பொறுத்து நம்ம 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறோம் சாலிடு லிக்யூட் கேஸுங்கிறது சாலிடுக்கு வந்து நம்ம வுட் கோல் வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம் லிக்யூடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பெட்ரோலியம் அப்புறம் கோல் தார் ஆல்கஹால் இதெல்லாம் லிக்யூடு ஃபியூவலுக்கு எக்ஸாம்பிள் கேசியஸ் ஃபியூவல் அப்படின்னு சொன்னால் நிறையா சொல்லலாம் கோல் கேஸ் ஆயில் கேஸ் ப்ரொடியூசர் கேஸ் ஹைட்ரஜன் ஏன்னா இப்போ ஹைட்ரஜன்லாம் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்ததாக ஒரு ஐடியல் ஃபியூவல் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அதுக்குன்னு ஒரு சில கேரக்டர் இருக்கணும் அது வந்து ஈஸியாக கிடைக்கணும் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் விலை குறைவாக இருக்கணும் நல்ல ஹீட்டு கொடுக்கணும் ஹை கலோரிஃபிக் வேல்யூவாக இருக்கணும் முக்கியமாக தேவையில்லாத கசடு வந்து அந்த இடத்துல கொடுக்கக்கூடாது அதாவது என்விரான்மெண்டலுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது அதே ஃபியூவலில் எஃபிசியன்சி ஆஃப் ஃபியூவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதாவது ஒரு ஃபியூவல் எஃபிசியன்சி அப்படின்னு சொன்னால் அதை 4 இதை வச்சு ஸ்கேலை வச்சு சொல்கிறாங்க
specific energy, calorific value, octane number, cetane number. Specific energy அப்படினு சொன்னா ஒரு கிலோ நம்ம அந்த ஃபியூவலை எடுத்துட்டோம்னா அதில் எவ்வளவு எனர்ஜி இருக்குது, அதாவது எனர்ஜி பெர் யூனிட் மாஸ், அதோட யூனிட் வந்து ஜூல் பெர் கிலோகிராம். கலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னு சொன்னால் நார்மல் கண்டிஷனில் ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் அந்த ஃபியூவல் வந்து கம்ப்ளீட்டாக எரிஞ்சிடும், எரிஞ்சப்போ நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஹீட் அது கொடுக்குதுங்கிறத பொறுத்து இருக்குது, அதை தான் நம்ம வந்து கலோரிஃபிக் வேல்யூன்னு சொல்லுவோம். அதோட டேர்ம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் கெல்வின் ஜூல் பெர் கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான் வந்து ஆக்டேன் நம்பர், சீட்டேன் நம்பர் அப்படிங்கிறது. இது என்னன்னு சொன்னால் ஒரு ஃபியூவல் குவாலிட்டியை வந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஸ்கேல். இப்போ நம்ம வந்து பெட்ரோல் டீசல்னு இருக்குது, இப்போ பெட்ரோலை மெஷர் பண்ணுறது வந்து ஆக்டேன் நம்பர், டீசலை மெஷர் பண்ணுறது வந்து சீட்டேன் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததான் செவன்த் டாபிக் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம படிச்சுட்டு இருந்தக்கூடிய அந்த ஹைட்ரோ கார்பன் வந்து ஃபாசில் ஃபியூவலாக கிடைக்குது, அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து அது தீர்ந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பயோடீசல், விண்ட் எனர்ஜி, கோபர் கேஸ், அதில் சோலார் எனர்ஜி வரும். அந்த சோலார் எனர்ஜியை தனியாக எய்த்து டாப்பிக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சோலார் எனர்ஜி. சன் இஸ் த ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எனர்ஜி சோர்ஸ் தட் மேக்ஸ் லைஃப் பாசிபிள் ஆன் த எர்த்து. இப்போ இந்த சன் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி ஒரு 10 டேஸ்க்கு சன்லைட் வரலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட் வந்து தன்னோட உணவை வந்து ப்ரிப்பேர் பண்ணாது, அப்போ பிளான்ட்டு வந்து க்ரீன் கலரில் இருக்காது, அப்படியே ஒன்று ஒன்றா பாதிக்கும். அப்போ பிளான்ட்டு இல்லைன்னா ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது, கிட்டத்தட்ட 1 இயருக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அரிசி பருப்பை வச்சு நம்ம ஓட்டிடுவோம். அப்போ சன்லைட் வந்து சுத்தமாகவே வரலன்னு சொன்னால் அதோட பாதிப்பு வந்து உடனே தெரியலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிய வரும். அப்போ இந்த உலகத்தில் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எனர்ஜி சோர்ஸ் சன், அதுதான் இந்த பூமியில் உயிர் வாழ்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோலார் எனர்ஜி இஸ் த ஒன்லி வயபிள் ஃபியூவல் சோர்ஸ் ஆஃப் நான் டெப்ளீட்டிங் நேச்சர் ஃபார் சன் ப்ரொவைட்ஸ் எ ஃப்ரீ அண்ட் ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஃப்ரீயாக கிடைக்குது நமக்கு, அதுக்கு நம்ம பணம் கட்ட வேண்டியதில்லை. ரெனியூவபிள் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும், அட்சய பாத்திரம் மாதிரி நம்ம எடுக்க எடுக்க அதில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அதுதான் வந்து தீந்து போகாத ஒரு எனர்ஜியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த ரெனியூவபிள் டைப் ஆஃப் எனர்ஜி வித்தவுட் என்டேஞ்சரிங் த என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாமல் திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜியாகவும் இருக்குது. இட் இஸ் த பொட்டன்ஷியல் சோர்ஸ் டு ரீப்ளேஸ் த ஃபாசில் ஃபியூவல் இன் ஆர்டர் டு மீட் த நீட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஒருவேளை ஃபாசில் ஃபியூவல் தீந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உலக மக்களினுடைய தேவையை வந்து அந்த சன் எனர்ஜி, சோலார் எனர்ஜி தான் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும். வித் த அட்வான்ஸ்மெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சோலார் எனர்ஜி ஹாஸ் பிகம் மோர் அஃபோர்டபுள் அண்ட் இட் கேன் ஓவர் கம் எனர்ஜி கிரைசஸ். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சயின்ஸு டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம எனர்ஜி நமக்கு அதிகமாக தேவைப்படுது இல்லையா, ஏன்னா ஒரு மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நம்மளால் கரண்ட் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஒரு மொபைல் வந்து சார்ஜ் போடணும், ஏசி போடணும், ஃபேன் போடணும்னா பவர் நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம வந்து நெய்வேலியை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது, ஏன்னா அங்கே வந்து லிக்னைட்டு நமக்கு தேவைப்படுது, அது தீர்ந்துக்கிட்டே வருது. இல்லைனா நம்ம நிறையா பணம் கொடுத்து ஃபாரின் கண்ட்ரியிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா இம்போர்ட் பண்ணணும். அப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த சோலார் எனர்ஜி தான் அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வேணால் வந்து நம்ம வீடுகளில் சோலார் பேனல் வச்சு கரண்ட் எடுக்கிறது வேணால் சிரமமாக இருக்கலாம், ஆனால் இன் ஃபியூச்சர் வந்து அதுதான் பாசிபிலிட்டியாக இருக்கும். சோலார் எனர்ஜி இஸ் எ க்ளீன் எனர்ஜி, அது வந்து ஒரு நல்ல ஒரு க்ளீன் எனர்ஜியாக இருக்கும். வித் த மினிமம் எஃபர்ட்ஸ் மேக்ஸிமம் எனர்ஜி கேன் பி ஹார்னஸ்ட் யூஸிங் வேரியஸ் எக்யூப்மெண்ட்டு. இன்றைக்கி வேணால் நமக்கு வந்து செலவு சோலார் பேனல் வச்சு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது அதிகமாக இருக்கலாம், ஆனால் செலவு அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம வந்து இபிஐ டிபெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் கரண்ட்டுக்காக. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு கார் வரைக்கும் வந்து உங்களுக்கு பேட்டரியில் ஓடக்கூடியதாக வருது. அப்போ பேட்டரின்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம சார்ஜ் போடணும், சார்ஜ் போடணும்னா கரண்ட்டு வேணும். அப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாருமே இப்போ வந்து இந்த மாதிரி வந்து பேட்டரி காரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கரண்ட்டு தேவைப்படும். அப்போ அந்த கரண்ட்டுக்கு அவங்க சோலார் எனர்ஜி மூலமாக தான் எடுப்பாங்க. அப்போ இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வெயில் வந்து கிட்டத்தட்ட 6 மந்த்ஸுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அதோட விலை குறைஞ்சி எல்லார் வீட்லேயும் சோலார் பேனலை வச்சு நம்ம கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டோர்
பண்ணி பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃபாரின் கண்ட்ரிக்கே சேல்ஸ் பண்ணுவோம். அப்படி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால் இந்தியா வந்து பிற்கா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய சூப்பர் பவர் நேஷனாக நம்மளும் வந்துடும். அது வந்து காலம் நெருங்கிட்டு இருக்குது. அப்போ அதுக்கு வந்து இந்த சோலார் எனர்ஜி தான் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். அப்போ அதனால தான் அந்த சன்னுக்கு வந்து நம்ம தேங்க் பண்ணுறோம். தை 1ஆம் தேதி ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நாள்தோறும் சன் வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத அந்த ரெயின் சீசன்லேயும் வின்டர் சீசன்லேயும் தான் நம்ம தெரியுது. இப்போ விவசாயத்துக்கு சன் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால ஒரு தை மாதம் அந்த ஃபஸ்ட்டு டேட்டில் வந்து நம்ம சன்னுக்கு தேங்க் பண்ணுறோம். இவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த சன்லேருந்து நம்மளால் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இட் இஸ் யூஸ்டு இன் சோலார் வாட்டர் ஹீட்டர், வாட்டரை ஹீட் பண்ணுறதுக்கு. இட் இஸ் யூஸ்டு இன் ட்ரையிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் அனிமல் ப்ராடக்ட்டு. இப்போ அக்ரிகல்ச்சரில் சில பொருட்களை காய வைக்கணும். இப்போ நெல் மழையில் நனைஞ்சிடுச்சு இல்லை அதை காய வைக்கணும். இப்போ வந்து மீனை வந்து கருவாடாக மாற்றணும், அதை மாதிரி அந்த ட்ரையிங்கில் நம்ம யூஸ் பண்ணலாம். இட் இஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன், கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இட் இஸ் யூஸ்டு இன் சோலார் க்ரீன் ஹவுசஸ், க்ரீன் ஹவுஸ் தெரியும் அதில் யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்டு இன் சோலார் பம்பிங் அண்டு சோலார் டிஸ்டிலேஷன், டிஸ்டிலேஷனுங்கிறது அந்த வாட்டரை வந்து க்ளீன் பண்ணுறது, பம்பிங்கிறது உங்களுக்கு தெரியும். இட் இஸ் யூஸ்டு ஃபார் சோலார் குக்கிங் அண்டு சோலார் ஃபர்னஸ், ஃபர்னஸுங்கிறது அந்த ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த பெட்ரோலியமில் அந்த ஃபர்னஸ் பற்றியும் நம்ம பார்த்தோம். இதில் எல்லாம் வந்து அந்த சோலார் எனர்ஜியை நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சோலார் எனர்ஜியை பற்றி பார்க்குறோம். இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து சோலார் எனர்ஜியை அதிகமாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு லெசனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.